ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க காவியா. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடம் பக்கத்துல இருக்க குறிச்சி குளம் தான். சோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எப்பயுமே ரெண்டு சைடு குளம் தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பிளே ஏரியா வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வாக்கிங் போறதுக்காக வாக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து செட் பண்ணிருக்காங்க. மார்னிங் ஈவினிங்ல வாக்கிங் போறதுக்கு நல்லாவே சூப்பரா இருக்கும் அந்த குளம் கிட்ட நடந்து போறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, தனியா ஃபுட் கோர்ட் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து நல்லா இருக்கும், சாப்பிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். அதே மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்குன்னு தனியா போட்டோ ஸ்பாட் வந்து வச்சிருக்காங்க. சோ நம்ம அதுல மேல போய் நின்று போட்டோ வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, போட்டிங் வந்து வச்சிருக்காங்க. சோ ஈவினிங் டைம்ல எல்லாம் போட்டிங் போனா இன்னுமே சூப்பரா இருக்கும். இது இன்னும் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். லைட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் வழியா போகையில பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாங்க அந்த வழியா போகையில பார்த்தோம். இந்த குளத்துக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டு அதுல நடந்து போறக்கெல்லாம் நிறையவே இடம் விட்டுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த வழியா போனீங்கன்னா பாருங்க எல்லாரும்.